ஹாய், நான் சிந்து ஜெகன். வாசகசாலையில் இன்றைக்கி எழுத்தாளர் ஜி நாகராஜன் எழுதின ஓடிய கால்கள் அப்படின்னு ஒரு சிறுகதையை பற்றி நான் விவாதிக்க வந்திருக்கேங்க. இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, இது வந்து எப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு நடக்கிற ஸ்டோரி இது. இந்த ஸ்டோரி வந்து இப்போது இதை படிக்கிறப்போ எப்படி இருந்ததுன்னா, ஒரு சாதாரண அது நிகழ்வு தான், ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இப்போ ரீசண்டாக நடந்த அந்த சாத்தான்குளம், ஜெயராஜ், பெனிக்ஸ், அவங்கள பற்றின ஒரு பாதிப்பை நம்ம மனசில் எப்படி ஏற்படுத்துச்சோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை படிக்கும்போது உங்களுக்கு தோணும். இந்த கதையை பற்றி நான் சொல்கிறேன். சாதாரணமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லே ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த கைதி வந்து பலமாக தாக்கப்பட்டிருக்காரு. எப்படின்னா, அவங்க இப்போ ரொம்ப அடிச்சிருக்காங்க, போலீஸெல்லாம் சேர்ந்து அந்த கைதியை ரொம்ப அடிச்சிருக்காங்க. அது எதுக்காக அடிச்சிருக்காங்கன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு பலமாக அந்த கைதியை வந்து அவங்க அடிச்சிருக்காங்க. அது அவர் வந்து அந்த கைதி வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காருங்கிறது அங்கே மென்ஷன் பண்ணலை. ஒருவேளை அவர் வந்து அந்த பெரிய லெவல் தப்பெல்லாம் கூட கிடையாது, அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் தப்பே கிடையாது. இப்போ எப்படின்னா ஒரு கொலை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன பிட் பாக்கெட் அடித்ததாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன திருட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கைதியை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. கேட்கலையா, நான் பேசுகிறது கேட்கலையா? கேக்குதா? யாராவது கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு அப்பதான் தெரியும். கேக்குதா கேக்கலையா? பேசுறது கேக்குதா? நம்மகிட்ட அப்புறம் கதை சொன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்களேன், நான் பேசுறது கேக்குதா? கமெண்ட் பண்ணுங்க, கேக்குதா? கேக்குதா? பேசுறது கேக்குதா? ஆடிபிள். ஆமா கேக்குது. தேங்க்யூ ரேணு சதீஷ். யாராவது ஒருத்தர் சொன்னதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சொல்றேன். கேக்குதுங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த கதை வந்து எப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆரம்பிக்குது. ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அந்த கைதியை வந்து பலமாக அடிச்சிருக்காங்க. அது எதுக்காக, எந்த தப்புக்காக அவர் அடிச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த கைதியை எதுக்காக கைதி பண்ணியிருக்காங்களோ நமக்கு தெரியலை. ஏன்னா அது ஒரு சாதாரணமாக குற்றமாக கூட இருக்கலாம். சாதாரண குற்றங்கிறது நான் சொல்கிறது வந்து இந்த பிட் பாக்கெட் இல்லை சின்ன சின்ன திருட்டு வேலையை அந்த மாதிரி நான் சொல்கிறது. அந்த அடிச்சுட்டு அவரால் முடியலை. அவர் கையில் உடம்புலலாம் நிறைய அந்த காயம் பட்டிருக்கு. அந்த அவங்க அடித்ததில் நல்லா காயம் பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு இது நிலையில் அந்த ஸ்டேஷன் அந்த லாக்கப்புக்குள்ளே இருக்கார் அவர். அவரால் முடியல, அவர் கண் பிடிச்சு பார்க்குறாரு. ஏன்னா அவர் அந்த அடித்த அடியில் அவர் மயங்கின நிலையில் தான் இருக்கிறாரு. கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தப்போ அவருக்கு தண்ணி தாகமாக இருக்குது. தண்ணி கேட்குறாரு அந்த ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்கார்கிட்ட தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்கும்போது அங்கே யாருமே கொண்டு வந்து கொடுக்கல. ரொம்ப நேரம் தண்ணி கேட்குறாரு. அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அவரை வந்து திட்டுறாங்க, நீ தண்ணி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ திட்டும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்தில் அவரால் முடியல. திரும்ப கேட்கும்போது அங்கே அந்த வழியாக ஒரு ஏட்டு வந்து அவருக்கு தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி கொடுக்கும்போது அது அவர் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு போலீஸ் வராங்க. அதாவது இந்த இது என்ன, இந்த கைதி இப்போ தப்பிச்சு போயிருந்தால் ஒரு மூணு போலீஸ்க்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்போ அவர் தப்பிச்சு போயிட்டாருன்னா அந்த மூணு பேருக்கும் வேலை போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் அதில் ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டே வந்து அவரை சரியான அடி அடிச்சிருக்காரு. அந்த அடித்ததில் தான் அவர் மயங்கி விழுந்து தண்ணி கேட்குறது. ஸோ அடித்ததில் அவரை மயக்கம் போட்டு விழுந்தப்போ தான் தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டாவது ஒரு போலீஸ் வராரு. அவர் ஒரு கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கார். அந்த போலீஸ் அவர் வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டே, என்ன ஏட்டையா தண்ணி கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுக்கிட்டே வந்து அந்த லாக்கப்புக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சிட்டு அவரோட பெல்ட்டை கழட்டி திருப்பி நல்லா அடி அடின்னு அடிச்சிடுறாரு அவர்.
அடித்த உடனே என்னாச்சு, திருப்பி அவர் வந்து என்ன சொல்கிறது, மயக்கமான நிலையில் நல்ல அடிபட்டுருச்சு. அந்த மாதிரி மயக்கமான நிலையில் போயிட்டு அவர் இருக்கார். இருந்தப்போ என்ன என்னன்னா, இப்போது அங்கே வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க, மூணாவதாக ஒரு போலீஸ் மட்டும்தான் அங்கே வரல. மற்ற எல்லாரும் அடிக்கும் போது என்னன்னா, இந்த கைதி மேலே இருக்கிற கோபத்தை அந்த வன்மையை அவங்க காட்டுறாங்க. இப்போது மூணாவதாக ஒரு போலீஸை வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார், அந்த சைட் வராரு. அவர் வந்து அவரோட இதுக்கு வந்து அவரோட நம்பர் வருது. அதாவது எப்படின்னா, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஏட்டையா அப்படின்னு போது 206-208 அப்படிங்கிற மாதிரி அவரோட நம்பர் வந்து 206. அவர் வந்து ஒரு நல்ல போலீஸாக இருப்பார். நம்ம வந்து இந்த கதையை படிக்கும் போதே நம்ம வந்து ஒரு யூகிச்சுப்போம், அவர் ஒரு நல்ல போலீஸாக இருப்பார், எப்படியாவது அந்த கைதியை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு யூகிக்கிற டைம்லேயே. ஏன் அதை யூகிப்போனா, எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு நல்ல போலீஸாக, ஏன்னா அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையாக இருப்பார், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். இன்னொன்று வந்து அவரோட என்னென்னா, அவருக்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க்கும் தெரியும். ஸோ அதன் மூலயமா சில வருமானத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவரை வந்து அப்படி வந்து அது இந்த கதையில் சொல்லியிருக்காரு. ஸோ வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக அதை நினைப்போம், இவர் வந்து நேர்மையாக இருக்கார், அதனால் வந்து அந்த கைதிக்கு எப்படியோ அது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கையில் அவர் வராரு. அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, உள்ளே போயிட்டு அந்த கைதியை போய் பார்க்குறாரு. கைதியை போய் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, சடனாக என்ன பண்ணுறாருன்னா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்றாரு. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த கைதியை துடி துடிக்க அங்கேயே கொண்டுடுறாரு, இறந்தும் போயிடுறான். எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது துடி துடித்து அந்த இடத்துலேயே இறந்தும் போயிடுறாரு. அவ்வளோதான், இதுதான் அந்த ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. இதில் என்னென்னா, இதை வந்து அவர் லாக்அப் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். யூஸ்வலாக வந்து ஒரு கைதியை வந்து ஈஸியாக கேட்குதா, ஓகே. யூஸ்வலாக என்னென்னா, ஒரு ஸ்டேஷனில் நடக்கிற இந்த கேட்குதா, யூஸ்வலாக நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம லாக்அப் டேத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா இந்த விஷயங்களை வந்து நம்ம சமீப காலமாக பார்த்துருப்போம். இப்போது எப்படின்னா, இந்த சுவாதி கொலை வழக்கில் ராம்குமாரும் இப்படி தான் உயரை கடித்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளால் அந்த போலீஸை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது. இப்போ ரீசெண்டாக நடந்த சாத்தான்குளம் இஷ்யூவும் அப்படி தான், இந்த ஃபினிக்ஸ் ஜெயராஜுக்கு நடந்த அந்த பிரச்சனையும் இந்த மாதிரி தான். ஏன் நம்மளால் ஒரு வார்த்தை கூட அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இங்கே நம்ம யாரையும் வந்து, நான் படித்த வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, யாரையும் நம்ம குற்றம் சொல்றதுன்றது இது யோசிக்கிறது. ஏன்னா இப்போ அந்த கைதி தப்பிச்சு போனால் இந்த மூணு பேரோட வேலை போயிடும். அந்த கைதின்றதும் பெரிய ஒரு குற்றம் பண்ணி பெருசாக, அது ஒரு என்ன கொலை அந்த கற்பழிப்பு அந்த மாதிரி பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி குற்றம் கூட இல்லை. ஏன்னா அந்த கைதியோட வர்ணனையை எப்படி இருக்குன்னா, அந்த கைதி ஒரு 20 வருஷமாக வந்து கஷ்டப்பட்டுருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்காரு. அவருடைய இதுவே வந்து அவருடைய பின்புலமே பார்த்திங்கன்னா, கஷ்டப்பட்டு வந்திருக்கிற மாதிரி தான் இந்த எழுத்தாளர் இதில் சொல்லியிருக்காரு. அதனால் அவரே சொல்லியிருப்பார், ஜி நாகராஜனே ஒரு சில கதைகள் அவர் சொல்லி ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தை தான், அந்த மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பையல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்க மாறிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுலேயும், இதில் யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் படித்ததில் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த கைதியை வந்து அவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான், அந்த எலக்ட்ரிக் ஷாப் வச்சு கொண்டுட்டாங்கன்னு. இது வந்து எப்படி, ஏன்னா அவங்களையும் அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டா இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். அந்த மனநிலையில் இருந்து அவங்க அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இதில் இருந்து தான் அவனை பார்த்துருக்காங்க, பார்த்து அவனா கொண்டிருக்காங்க. அதுதான் அது ஜி நாகராஜன் கதையில் நிறைய கதை நான் படிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து இப்போ படித்ததில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக போய் படிங்க இந்த ஸ்டோரியை, இன்னொரு தடவை போய் நீங்கள் வாசிங்க. ஏன்னா இதில் இன்னும் நிறைய ஒரு வர்ணனை சொல்லியிருப்பார். நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். நிறைய இடங்களில் வந்து எழுத்தாளர் வந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, அது வந்து நல்லாயிருக்கும் இது. ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது போலீஸ் ஸ்டேஷன் கைதி, அது ரிலேட்டடாக நடக்கிற கதை இது. நீங்களும் வாசித்து பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த வாசக சாலைக்கு மிகவும் நன்றி. நெட்ஒர்க் ப்ராப்ளத்தால் கொஞ்சம் இஷ்யூ ஆகிருக்கோம், மன்னிச்சிடுங்க மக்களே. தேங்க்யூ.
ஃபினிஷ் பண்ணிக்கவா. ஆமாம் ஷாலினி கணேசன், இதை படிக்கும்போது இடையில கண்ணீர் தான் வந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இந்த ஸ்டோரி படிக்கும்போது. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் போய் படிங்க இந்த ஸ்டோரியை. அவ்வளோதான், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.